டேய் போதும் தண்ணிய ஊத்துங்கடா ஐயோ கேட்டா காசா கேக்குற டேய் வாய புத்து அந்த கட்டி எடுத்தனால போடு போடுறா அந்த வாய் பைப்ப கொஞ்சம் திறந்து விடுங்கடா கையெல்லாம் வளப்பலமா கொட்டுது பாரு எதுக்கு டேய் கையெழுத்த போடுறா எங்க அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போன ஒரே சொத்துன்னு அது 50 லட்சம் ரூபாய் நட்டத்துக்கு விற்க சொன்னா எப்படின்னு டேய் என்ன ஓசியில கரையம் பண்ண சொன்ன மாதிரி இந்த செலவு செலுத்திக்கிற அதான் 1 லட்சம் ஓவா தர்றம்ல அப்பாவே அந்த காலத்துல 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காருனே டேய் 2 லட்சம் தான்டா கம்மியா கேக்குறேன் கையெழுத்த போடுறா முடியாதுனே முடியாது டேய் இவன் அடங்க மாட்டான் ரொம்ப ரப்சர் பண்றான் ஒரு சீப்பு ரஸ்தாலியை கொடுங்கடா வாயில பஞ்சாமரம் உழைச்சு வச்ச செம்மன் சார்ந்த மாதிரியே கொட்டுறான்டா அழகுரு நீ என்னமோ காந்தி வழியா வசூல் பண்ண வந்திருக்க அவன் என்னமோ காந்தி வழியா செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒழுங்கா மரியாதையா கையெழுத்த போடுறா இல்லனா தார தாரா தொங்குது நீ தாங்க மாட்டடா குடலு குந்தாணி கிட்டியெல்லாம் வெளியே வந்துடும் டேய் பேப்பர் குடுறா பேப்பர் குடுறா பேனா தரேன்டா பேனா குடுறா போடு கையெழுத்த போடு அடுத்த பக்கம் இங்க போடு போடுறா போடுறா இந்தா இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு இதை வச்சு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி நல்லா இருப்போ டேய் ரொம்ப அழுகிறேன் வைத்திய செலவு 10 ரூபாய் கொடுத்துறா நீ கூட 10,000 ரூபாய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதியா டேய் குடுறா குடுறா என்ன பச்சைப்பழம் வேணுமா ரக ரகமா தொங்க விட்டுருக்கேன் உனக்கு இஷ்டப்பட்டதை எடுத்து சாப்பிடுவா என்ன பழம் தின்னு பக்குவமான ஆளுன்னு உன் பழம் தெரியாத தானே பழந்திங்கிற வரைக்கும் போவான் ஏதோ கொஞ்சம் நேக்கு போகான ஆளுன்னு ஏன் மாயினே நண்பன் கடையில் அரளாரி சாமான் காசு கொடுக்காம வாங்கிட்டு போனீங்களே அண்ணன் கோமட்டில் லைட்டாக ஒரு குத்தை குத்தி காசை கொடுத்துட்டியான்னு கேட்டிருந்தா இந்நேரம் கொடுத்துருப்பார்ல அண்ணன் உனக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தருந்து அவன் கடன்பட்டு நடுவில் நின்னண்ணா நீ மேடத்தி விடவே மாட்டியானே அது மாதிரி தானே என் நண்பண்ண கஷ்டப்படுறானே அவனை கல்யாண வயசில் என் தங்கச்சி வேறு இருக்குண்ணே என்னண்ணே கால் புற இவ்வளோ நீர் கோத்து நிற்குது தினம் காலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டத்தை போட வேண்டியதானே ஆட்டத்தை வேணா போடுவேன் ஓஹோ வீடு வீடா போய் ஆட்டத்தை போடவே நேரம் பார்த்தல அண்ணே நார்மல் பாடியா இருந்தா 2 மணி நேரம் கூட தாங்குமாம்டா சுகர் பாடின்றனால 1/2 மணி நேரத்துக்குள்ள ஒட்டணுங்கறாரா டாக்டர் விரலை எடுத்துக்கிட்டு வேகமா வாங்கடா அவன் கட்ட வரைக்கும் வந்துட்டேன் விரலை வாங்காம வந்துடுவனா பென்சில் மாதிரி இருந்துக்கிட்டு எங்க அண்ணன் விரலை தூக்கி வருவியா விரலை கூடுறா வென்று இருக்கு ஐயா விரலுக்காக வீதி வீதியா தேடிக்கிட்டு இருக்காங்க ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா
நான் நாலு பூரா பொறுத்துக்கோங்க, ஆனா விரல் ஒட்டாது. அப்படியா? அப்ப உங்க விரல ஒட்ட வைங்க ஐயா, என் விரல் வந்தோடனே திருப்பி கொடுத்துடுறேன். என்னடா பட்டுனு கொடுத்துட்ட? தோ கம்மியா இருந்தா ஏய் விடுறா, வீடு போட்டும் இல்லைன்னா பாவ கணக்கில் வந்து சேரும். டேய் ஸ்டார் ஹோட்டல் வந்துருச்சு, இறங்கு. அஞ்சு பிளாக் காப்பி போடே. பிளாக் காப்பின்னா? அச்சியோ, அதுக்குத்தான் மதுரைக்குள்ள நான் இங்கிலீஷே பேசுறது இல்ல. அஞ்சு வர காப்பி போடு. வர காப்பின்னு தெளிவா சொல்லு. என்னண்ணா யூரியனை இங்கேயே பிடிச்சிட்டு போறீங்க? ஏ, ஆஸ்பத்திரிக்குள்ள நர்ஸை பார்த்தாலே யூரின் வரமாட்டேன்றா, அதான்டா இங்கேயே பிடிச்சிட்டு போறேன். மாப்பிள, இன்னொரு மேட்ரு தெரியுமில்ல, நாங்கள்லாம் சேர்ந்து தான் வரல வெட்டணும். அதில் முதல் வெட்டு இவர் வெட்டி நேரையால் பப்ளிசிட்டி பண்ணிட்டு தெரியுறாடா. மண்டை மயிரையும் தாடியையுமே ஒழுங்காக வெட்ட மாட்டே, நீ எப்படி ஆளை வெட்டு? ஒரு ஆறு ஏழு டீயை போடப்பா. தள்ளு, அதுக்குள்ளேயும் காப்பியை போட்டாங்களா? முத காப்பி நம்மளுக்கு. யோ, இன்னைய காப்பில சக்கரை போடுறதுல உப்பு போட்டு வச்சிருக்க, உனக்கே குழப்பமா இருக்கா? இங்க பாருங்கண்ணா, உப்பு போட்டாலும் பரவாயில்ல, கொதிக்க கொதிக்க போட சொன்னா எதுக்கு ஆத்தி வச்சிருக்க? ஏய், பேஞ்சு பத்து நிமிஷம் ஆச்சுரா, எப்படி சூடா இருக்கும்? என்னையா தமிழ் பேசுற? பேஞ்சதுன்னு சொல்லக்கூடாது, போட்டதுன்னு சொல்லணும். யோ, நான் பேஞ்சு வச்ச ஒண்ணுக்க போய் குடிச்சுக்கு இருக்கேன், உனக்குலாம் அறிவு இல்ல. யோ மாலியா, அங்கிட்டு போய். என்னடா சம்பவம் ஆயிருச்சா? அண்ணே, அவங்க சாதாரண ஆள் தெரியலனே, எசக்கு புசக்க தெரியங்கனே, கூட ஜிம் பாய்ஸ வச்சுக்கிட்டு தெரியங்கனே. அதுக்காக என்னையும் ஜிம்முக்கு போக சொல்றியா? கூட இருக்கிறவங்க எல்லாம் கஞ்சா குடிக்க இருக்காங்கனே, தாங்க மாட்டாங்கனே, பிறகு பாத்துக்கிறோம்னே. டேய், இவங்க வாங்கிட்டு வர்றாங்கனா உங்களை கொடுக்க அனுப்புனே, இப்ப நீயும் ஒப்பாரி வைக்கிற. மூதேவியலா வந்து சேருங்க. அழாத
சொல்லாதீங்க மாமி, கிடைச்சிரும். சௌமியம்மா, இவன் தாத்தா அதான் எங்க ஆத்துக்காரர் துபாயில இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு மனசு ரொம்ப பதறது. இந்நேரம் மாமா அங்க ஒரு பீரோ நாலாண்டா ஒட்டக பிரியாணி சாப்பிட்டு நிம்மதியா படுத்து கவலைப்படாதீங்க. அவன் வெஜ்ஜிட வெட்டி பயில டிரைமிங்க பேசுறத விட்டுட்டு யாராவது வந்து எடுத்து கொடுங்கப்பா. இவன பண்ண போறா என்ன பண்ண போறான்டா? ஐயப்பா, தச வாய்வு தாக்கி கண்ணு போப்பது பாரு. உன்ன எடுத்து கொடு சொன்னா என்ன இருக்கு சொல்றியா? வித்தியாசம் தெரியாம ரொம்ப பேர் இவன மாதிரி ஆயிட்டாங்க. வேண்டிக்காத ஆமா, நீ போய் தலையணி ஒரு சம் பாலம் குடுத்துறா போ. இரண்ட காசை மீட்டு தருவேனா இரவுக்கு செலவு வச்சிடலாம் போல இருக்கு. எங்கடா போனீங்க? என்னடா பல்லைய சரவணா ஸ்டோர் மாதிரியே வெளிய வர்றேன். அழகிற கடத்துல தூர் வாரிட்டு போல தாலி எடுக்கலாம்னு கணத்துக்குள்ள குதிச்சா உள்ள ஒரே ஜாமா. மனசு கேக்கல, அதான் மொத்தத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளவு நேரம் தண்ணியில தம் கட்டினவள முதல் முதல்ல நான் இப்பதான் பாக்குறேன். இது என்ன மாமி, ஒரு கட்டு நாத்த கொடுங்க, கிணத்துக்குள்ளே விவசாயம் பண்ணி கதிர எடுத்துட்டு வந்துடுறேன். என்னோட பொருளை குடுக்க மாட்டியா? நல்ல விஷயம் செய்யும் போது நல்ல நேரம் பார்த்து மாமே. இந்தாங்க உங்க ஆத்துக்கு குளிப்பாட்டும் போது அருந்து விழுந்த அருணா கயிறு தாண்டி அது, போய் வாங்கிட்டு வா. எனக்கு தெரிஞ்சு பருத்தி போல இது இந்த ஏரியா சம்பந்தப்பட்ட யாரோ தான் இருக்கணும். ஏய், அத கடிக்காத. ஏய் செவ்வால, அத கடிச்சா உனக்கு என்னமா வலிக்குது? அது என்னது? அப்ப வலிக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ப முடியாது. பா, ஏன் வீட்லயே குடி இருந்துகிட்டு என்னைய போ சொல்றியா? பாத்தியா, உன்கிட்ட திருப்பி கொடுத்தா சர கடிக்க முடியாதுன்னு பதறாம பாரு. இப்ப குடுக்கல, பருப்பு கடையற மத்த எடுத்து மண்டையிலே போட்டுருவேன். அடியா, இந்த டீம்லயே சேதாரம் நமக்கு தான் அதிகமாகும். இது உன்னோட தாங்கிறதுக்கு என்ன சாட்சி? தாம்பாரு சட்ட கேள்விய சாட்சி தானே? இன்ன வர இருங்க. இன்ன வைக் எக்ஸ்பிரஸ் மாதிரி தட்டம் பறந்து ஓடுது. ஏ பங்காளி, இப்ப போற வேத்த பார்த்தா சாணிக்கினே கரைச்சு ஊத்துறா போல இருக்கடா. ஏய், டெட்டால் சோப் மாதிரி சாணி கிருமி நாசினி தானே, உடம்பு உளுற குளி. இன்னாங்க சாட்சி. இதான் சாட்சியா? பின்ன சைஸ் சின்னதா இருக்கு. சின்ன போட்டோல யானை தண்டியா இருக்கும். குடுப்பியா கிணத்துல விழுந்திருக்கேன், இவ்வளவு வந்தவா? அவன் அவன் கடல்ல விழுந்து போட்டோ எடுத்துருக்கானுங்க.